இந்த ஸ்க்ரீன்ல போற போட்டோஸை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் வருது? சிலர் நினைக்கலாம் இது வந்து ஒரு 5-star ஹோட்டல்ல இருக்க ரூம்ஸ்னு சொல்லி, இன்னும் சிலர் நினைக்கலாம் இல்லை இது ஒரு பணக்காரட வீட்டு உட்கட்டமைப்புன்னு சொல்லி, இன்னும் சிலர் நினைக்கலாம் இல்லை ஒரு காலத்தில் வீடு கட்டக்குள்ள இதே மாதிரியான ஒரு உட்கட்டமைப்பு வச்சு தான் இல்லாட்டி இதே மாதிரியான டிசைனில் தான் வீடு அமைக்கணும்னு சொல்லி. நீங்கள் எப்படி நினைச்சாலும் இது வந்து ஒரு வீடோ இல்லாட்டி ஹோட்டலோ கிடையாது, இரோ ஒரு நாட்டில் இருக்க சிறைச்சாலை, அதாவது ஒரு நாட்டில் இருக்க பிரிசன்ட உட்கட்டமைப்பு. ஏன் அந்த நாடு இந்த மாதிரியான பிரிசன்ட் இல்லாட்டி சிறை கூடங்கள் அமைச்சிருக்காங்க, அதற்கான காரணம் என்ன, அந்த நாடு என்ன, அதோட பிளஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். புரிய சார் அவனை ஜெயில போடுங்க சார் அவனை. இது வந்து நோர்வே நாட்டில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு சிறைச்சாலையிட பேர். சிறைச்சாலையிட பேர் வந்து ஹெல்டன் ஃபேங்ஸல். இந்த சிறைச்சாலையிட உட்கட்டமைப்புல குறிப்பாக வந்து சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க ரூம்ஸ் வந்து ஒரு 1-star ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸை கொண்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், கதிரை, மேசை, டிவி, கட்டில், அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் போன்ற வசதிகளும் வந்து இதில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேல் அதிகமாக இந்த சிறை கூடத்தில் இருக்க மிக முக்கியமான அம்சம் வந்து கிரிமினல் ரெக்கார்டு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. இந்த பேரை கேட்டோம் நீங்கள் யோசிப்பீங்க, என்ன சரி குற்றவாளிகளிட பதிவுகள் பதியப்பட்ட இடமாக சொல்லி, அப்படி இந்த இடம் வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்டூடியோ அமைச்சிருக்காங்க அந்த சிறை கைதிகளுக்கு. அதுக்கு மேல அதிகமாக வந்து இந்த சிறை கூடத்தில் இருக்க மிக முக்கியமான இன்னொரு பிரிவு தான் ஜஸ்டிம், அதாவது சிறை கைதிகள் தங்களுக்கு என்னத்தை சமைச்சு சாப்பிடணும் என்று அவங்களே தெரிவு செஞ்சு சிறை கூடத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுகள் அல்லது சிறைச்சாலையில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருட்களை கொள்ளணும் செஞ்சு அவங்க சமைப்பாங்க. இதுதான் இந்த சிறைச்சாலையில் இருக்க இல்லாட்டி இந்த சிறை கூடத்தில் இருக்க மிக முக்கியமான அம்சம். இதற்கு மேல் அதிகமாக ஏனைய பொதுவான வசதிகளையும் இந்த சிறை கூடம் செஞ்சு கொடுத்துருக்கு. குறிப்பாக வந்து ஒரு கார்டன், அதே மாதிரி ஒரு ப்ரேயர் ரூம், ஜிம், ட்ரைனிங் ரூம், லைப்ரரி, கம்ப்யூட்டர் ரூம், ஃபேமிலி விசிட்டிங் ஏரியா என்பனவும் இந்த சிறை கூடத்தில் இருக்கு. குறிப்பாக ஒரு சிறை கைதியை பார்க்கணும்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தினர் விரும்பினாங்கன்னு சொன்னால் அவங்க முன்கூட்டியை விண்ணப்பிச்சு அந்த சிறை கூடத்தில் தங்கியிருந்து அவரை பார்க்கக்கூடிய வசதிகளும் இந்த சிறை கூடத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கேள்வி ஒன்று வரும், ஏன் நோர்வே நாடு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு சிறை கைதிகள் தொடர்பாக செயற்படுறாங்கன்னு சொல்லி. அதற்கு சிம்பிளான பதில் என்னன்னு சொன்னால், நோர்வே நாடு இந்த சிறை கூடங்கள் இருக்க சிறை கைதிகளுக்கு தண்டனை செயற்பாடாக வந்து அவங்க சிறையில் இருக்க காலத்தை கருதுறாங்க, இல்லை அது வந்து புனர்வாழ்வு அளிக்கப்படும் காலமாக கருதுறாங்க. காரணம் என்னென்னா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அவங்க சமூகத்துக்கு போய் சமூகமயமாக வேணும். எனவே வெளிச்சூழல் இருக்க கட்டமைப்பு இல்லாட்டி வெளியில் அவங்க வாழக்குள்ள என்ன மாதிரியான சூழல் இருக்காங்களோ அதே அளவான சூழலை வந்து அவங்க சிறையில் இருக்கணும் பெற்றுக் கொடுக்கணும் என்பதில் நோர்வே நாடு மிகவும் முக்கியமாக செயற்பட்டு வருது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இவ்வாறு செயற்படுறதால நோர்வே நாட்டுக்கு என்ன நன்மை இருக்குது? நிச்சயமாக நன்மை இருக்குது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள நோர்வே நாட்டில் குற்ற வீதங்களில் ஈடுபடுற இல்லாட்டி குற்றச்செயலில் ஈடுபடுற வீதம் மிகவும் குறைவு, குற்றச்செயலுடைய அளவும் குறைவு. காரணம் என்னென்ன, ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர் உரிய முறையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பிறகு அவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட மாட்டார். இதை வந்து சர்வதேச நிறுவனங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளும் உறுதிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக வந்து வேர்ல்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் என்ற பிரிவில் நோர்வே வந்து உலகத்தில் முதலாவது இடத்தில் இருக்கு. அடுத்த கேள்வி கொண்டு வரும், இந்த அளவுக்கு சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு அமைப்பு புனர்வாழ்வு அளிக்கின்ற செயற்பாடு மேற்கொண்டிருக்குன்னு சொன்னால் நோர்வேல சிறை கூடங்கள் இல்லாட்டி சிறைச்சாலைகள் மிகவும் குறைவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த நிலைமை இல்லை. நோர்வேல கிட்டத்தட்ட 56 சிறைச்சாலைகள் இருக்கு, குறிப்பாக 3600 சிறை கூடங்கள் அதாவது பிரிசன் செல்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு அந்த நாளில் சிறைச்சாலையிலும் சிறை கூடங்களும் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், கைது செய்யப்படுற குற்றவாளியை அவருடைய சொந்த இடத்துல தான் சிறை வைக்கிறதுக்கு நோர்வே அதிகாரிகள் விரும்புவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களோட குடும்பத்தினர் வந்து அவரை போய் இலகுவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால். நான் சொன்ன இந்த ஹெல்டன் ஃபென்சல் என்ற சிறையை தாண்டி நோர்வேல இருக்க பெரும்பாலான சிறைச்சாலைகள் வந்து இதே மாதிரியான வசதிகளை வந்து சிறை கைதிகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு இங்கே இருக்கிறத பார்க்க நோர்வே போய் நோர்வே சிறையில் இருந்துன்னு சொன்னால் எவ்வளோ சொகுசாக வாழலாம்னு சொல்லி.